அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழக வரவு செலவு அறிக்கை பட்ஜெட்னா தான் நமக்கு புரியும், அதனால் அப்படியே சொல்லுவோம். நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கமாக பார்த்தீங்கன்னா அது மாநில பட்ஜெட்டாக இருக்கட்டும் இல்லை மத்திய பட்ஜெட்டாக இருக்கட்டும், அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணி முடிச்சிருப்பாங்களான்னே தெரியாது. அதுக்குள்ளே ஊடகங்கள்லையும் சமூக ஊடகங்கள்லையும் கமெண்டெல்லாம் சரமாரியாக பறக்கும். இது முறுமுறுப்பான, விறுவிறுப்பான, கரகரப்பான பட்ஜெட். ஏங்க, உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட்னு சொல்லும்போது இப்படி சொல்லக்கூடாதா? சொல்லலாம் அப்படின்னு. அதே மாதிரி கட்சிகள் கிட்டேருந்தும் பார்த்தீங்கன்னா இரு விதமான கருத்துக்கள், அது அப்படியே டெம்ப்ளேட்டாக வச்சுருப்பாங்க போல இருக்கு. இது வந்து புரட்சிகரமான பட்ஜெட், புதுமையான திட்டங்களை கொண்டுள்ளது, இது வந்து முன்னுதாரணமான பட்ஜெட், அப்படி இப்படின்னு ஒரு தரப்புலேருந்து கமெண்ட் வரும். அதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் இவங்கெல்லாம் வந்து ஆளுங்கட்சி, ஆளுங்கட்சி கூட்டணி, அவங்களுக்கு ஆதரவானவர்கள் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு தரப்பில் பார்த்தீங்கன்னா இது விவசாயிகளுக்கு எதிரான பட்ஜெட், இது தொழிலாளர்களுக்கு எதிரான பட்ஜெட், தொழில்துறைக்கு எதிரான பட்ஜெட், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பற்றி எதுவுமே சொல்லவில்லை, அப்படி இப்படின்னு இன்னொரு குரூப். அது வந்து அவங்க பர்மனெண்ட் எதிர்கட்சி அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் நேற்றைக்கு பட்ஜெட்டு, இதை பற்றி நேற்றைக்கே வீடியோ போடணும் அப்படின்னு சில நண்பர்கள் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, பட் அதில் எனக்கு உடன்பாடு இல்லைங்க. பட்ஜெட் அப்படின்றது நீங்கள் இந்த ஊடகங்களில் அந்த டிக்கர் போயிட்டுருக்கோம் பாருங்கள் ஆன்லைன், அதை பார்த்து முடிவு பண்ணுற விஷயம் கிடையாதுங்க. முழுசும் அதை படிக்கணும், அதுக்கப்புறமா ஒன்று ரெண்டு விஷயங்களை பற்றியாவது முழுமையாக பேசணும், அதுதான் நம்முடைய நோக்கம். அதனால தான் இன்றைக்கி நம்ம அந்த பட்ஜெட்டை பற்றி பேசலாம் அப்படின்னு. இந்த வெள்ளை அறிக்கை வெளியானப்பவே நம்ம சொல்லியிருந்தோம், வெதர் யூ வில் பைட் த புல்லட், அதுதான் மில்லியன் டாலர் க்வெஸ்சன் அப்படின்னு. அது நடக்கவில்லை அப்படின்றது தான் பட்ஜெட்டில் தெரிகிறது. எலக்டோரல் கம்பல்ஷன், பஞ்சாயத்து தேர்தல் வருது, இந்த நேரத்தில் வந்து பாப்புலிஸ்ட் மெஷர், அது கொண்டு வந்தால் மட்டும்தான் ஓட்டு வாங்க முடியும். ஏன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக அதிமுகவோட ஓட்டு வித்தியாசம்ன்றது பெரிய அளவுக்கு இல்லைங்க. அதனால் இந்த பஞ்சாயத்து தேர்தலில் ஒரு பெரிய அளவில் வெற்றியை பெற்றால் மட்டும்தான் அந்த வெற்றிக்கு, சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு ஒரு பெருமை இருக்கும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் இருக்குது, நமக்கு தெரியுது. ஆனால் மோடி அவர்கள் வந்து இந்த மாதிரியான எலக்டோரல் கம்பல்ஷன்ஸ்னால் நடவடிக்கைகள் தாமதப்படக்கூடாதுன்றதுக்காக பாராளுமன்றத்துக்கும் அனைத்து சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வரணும் அப்படின்னு சொன்னப்போ எல்லாருமே எதிர்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த எலக்டோரல் கம்பல்ஷன் ஒவ்வொரு கட்சிக்கும் தனிப்பட்ட முறையில் வரும்போது அவங்கள அதை யோசிக்க வைக்குது. இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னா, இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டது அப்படின்றது வாக்குறுதிகளில் கொடுத்த பெரும்பாலான விஷயங்களை உடனே இப்போ நிறைவேற்ற முடியாது. அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறதுக்காகத்தான் இவங்க அதை வெளியிட்டிருக்காங்களே தவிர, அதில் குறிப்பிட்டிருக்க நிதி நிலைமையை பார்த்து இவ்வளோ கடன் இருக்குதே, 570,000 கோடி கடன் இருக்குது, இதை எப்படி சரி பண்ணுறது, வட்டியே வந்து 1,000,000,000,000 கோடி கட்டினுக்கிறோம், இதை எப்படி சரி பண்ணுறது, வரி வருமானத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவது அப்படின்றத பற்றிலாம் அவங்க கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. பாப்புலிஸ்ட் மெஷர், மக்களை வந்து கவரக்கூடிய கவர்ச்சி திட்டங்கள், கடன் தள்ளுபடி, இந்த மாதிரி விஷயங்களில் தான் அவங்க கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரு சின்ன அடி எடுத்து வைத்திருக்கிறார்கள், அதை வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக அதில் இருப்பாங்க அப்படின்றதும் சொல்ல முடியாது. ஏன்னா பப்ளிக்லிட்டி எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட்டட் சப்சிடி அப்படின்னா தேவையானவர்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, அவங்களுக்கு தான் இந்த மானியங்கள், சலுகைகள் இதெல்லாம் போகணும் அப்படின்றது. ஒரு உதாரணத்துக்கு 20 ஏக்கர் வச்சுருக்க ஒரு விவசாயி, ஒரே 1 ஏக்கரில் விவசாயம் பண்ணிட்டுருக்க ஒரு ஏழை விவசாயி, ரெண்டு பேரையும் ஈக்குவலாக நம்ம பார்க்க முடியுமா? 20 ஏக்கர் வச்சுருக்கவர் வந்து நிஜமாகவே வந்து இந்த 1 ஏக்கர் வச்சுருக்கவரோட பல மடங்கு வசதியாக தான் இருப்பார். அப்போது அந்த சலுகைகள், மானியங்கள் அப்படின்றது அந்த 1 ஏக்கர் வச்சுருக்கவருக்கு தானே கொடுக்கணும். 20 ஏக்கர் வச்சுருக்கவரும் நீங்கள் அள்ளி அள்ளி கொடுத்தீங்கன்னா அப்போது பணம் படைத்தவர்களுக்கும் இந்த மானியம் போகுது அப்படின்றது தான் இந்த டார்கெட்டட் சப்சிடி பின்னாடி இருக்கிற கருத்து. இது சமீபத்தில் நமது தமிழக நிதியமைச்சர் கூட சொல்லியிருந்தார், இந்த உதவி பணம் அதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் அரசு ஊழியர்கள் மாதிரி வருமானம் நிறைய இருக்கவங்களுக்கும் போகுது அப்படின்னு, எதுக்காக போகணும்? ஆனால் சில வருடங்களுக்கு முன்னாடி மோடி அரசாங்கம் வந்து இந்த போர்வெல் அதிலெல்லாம் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த வேண்டும், எவ்வளோ மின்சாரம் கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னப்போ இங்கே பெரிய எதிர்ப்பு எழுந்தது. இன்றைக்கு இவங்களே வந்து ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன? ஒருவேளை இதுதான் மக்கள் எதிர்பார்த்த மாற்றமோ? தெரியல, அது மக்களை தான் கேட்கணும்.
ஆனால் இதுக்கு இடதுசாரிகள் சில பேர் முட்டு கொடுக்குறாங்க பாருங்க, தாங்க முடியல. இந்த டார்கெட்டட் சப்சிடி திமுக கொண்டு வந்தால் அது வந்து ஏழை மக்களுக்கான முயற்சியாக எப்படி அப்படின்னு கேட்டால், இன்டென்ஷனை பார்க்கணுங்க. மோடி வந்து கொண்டு வந்தால் அது கார்பரேட்டுகளின் லாபத்தை அதிகப்படுத்துவதற்கு, ஆனால் இவங்க கொண்டு வந்தால் இவங்களுடைய கொள்கை அடிப்படையில் ஏழைகளுக்கு உதவுவதற்கு. இதில் நான் ஒரு நண்பரை கேட்டேன், பாருங்க ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தனம் இதுதான், இது மத்திய அரசு சொல்லும்போது அது எப்படி கார்பரேட்டுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு எனக்கு சொல்லுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அதே திமுகவில் வந்து ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தணும்னு சொல்லும்போது அப்போ கார்பரேட்டுக்கு அது உதவாதா, அதெல்லாம் எனக்கு கேட்காதீங்க. திமுக பண்ணால் அது வந்து ஏழை எளிய மக்களுக்கு, மோடி அரசாங்கம் பண்ணால் அது கார்பரேட்டுகளுக்கு, இப்படி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. நாங்களும் இப்படி தான் சொல்லுவோம், கேட்குற ஜனங்கள் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நீங்கள் தான் திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுக்கிறீங்க, சும்மா இருங்க அப்படின்ட்டாங்க. சரி விடுங்க, அவங்க பழப்பில் நம்ம எதுக்கு மல்லெண்ணி போடணும், ஏதோ ஒரு கோடியில் ஒரு 15 கோடியில் 10 கோடியில் இருந்து கோஷம் போட்டுட்ருக்காங்க, அதான் தெருக்கோடியில் அதையே நமக்கு எடுக்கணும், ஏதோ கோஷம் போட்டுட்ருக்கட்டும். இப்போது ரெண்டு விஷயங்களை பற்றி நான் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஒன்று வந்து 623 கோடி செலவில் 1000 பஸ் வாங்க போகிறதா அறிவிப்பு வந்திருக்கு. இதை வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கலாமா அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி அவங்க வந்து பஸ்ஸோ லாரியோ வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா பணத்தை வந்து நீங்கள் அந்த பஸ்ஸில் மேலே கொண்டு போய் முடக்கிறதுனால அதிலிருந்து உங்களுக்கு நிரந்தரமான வருமானம் வரப்போகிறது, அதனால் இதை மூலதனம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து வருமானம் வரப்போகிறது கிடையாது, நீங்கள் எத்தனை பஸ்ஸு வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு நஷ்டம் தான் வரப்போகுது. இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். 1000 பஸ்ஸு இல்லை, 10,000 பஸ்ஸு கூட வாங்குங்க, இதிலேருந்து தமிழக அரசுக்கு லாபம் வருமா அப்படின்னா ஐம் சாரி, நஷ்டம் தான் வந்துட்டுருக்கு. ஆனால் தனியார் நிறுவனங்கள், அதாவது ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 5 பஸ்ஸு வாங்கினாலும் அவங்களுக்கு லாபம் வந்துட்டுருக்கு. அப்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும், ஏன்னா பேருந்துகள் எண்ணிக்கை அதிகரித்தால் தான், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது அதிகமாக இருந்தால்தான் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த பொல்யூஷன் அப்படின்றது ஒரு கண்ட்ரோலில் இருக்கும், ஏன்னா எந்த அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஜனங்கள் வந்து எதுக்கே வந்து காரில் பைக்கில் போயின்னு அதை பஸ்ஸில் ஏறினா அழகாக போய் இறங்க போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்க போகிறோம். அதனால் இது இன்னொரு விதத்தில் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி டிசிஷன் தான் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி 1,000,000 கோடி கடன், 1,000,000 கோடி வட்டி திருப்பி கட்டுன்னு இருக்கும்போது இவ 1,000 பஸ்ஸை வாங்கி அதுக்கு மறுபடியும் டிரைவர் கண்டக்டர்னு எக்ஸ்ட்ரா ஆளெல்லாம் போட்டு அதில் மறுபடியும் நஷ்டம் வரணுமா? இல்லைங்க, இது ஏற்கனவே இருக்க பஸ்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லலாம், புதுசாக டிரைவர் கண்டக்டர் நாங்கள் ரெக்ரூட் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு. அப்போ இன்னொன்று சொல்லாமல், இந்த அரசு ஊழியர்கள் சம்பளம் இது வந்து ஒரு பெரிய அளவில் போயிட்டுருக்கு, அதை குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? அப்போது இந்த எக்ஸிஸ்டிங் ஃப்ளீட்டை ரீப்ளேஸ் பண்ணும்போது அதே அளவுக்கு டிரைவர் கண்டக்டர் நீங்கள் ரீட்டைன் பண்ணணும். அப்போ ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு மாற்றாக புதுசாக நீங்கள் ஆள் எடுத்தாகணும். இந்த 1,000 பஸ்ஸை வந்து கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் சேர்க்கலைன்னா அப்போ அந்த ரிட்டையர் ஆகிற வேக்கன்சிலாம் ஃபில்அப் பண்ண வேணாம். இல்லை, நான் வந்து இப்போ இருக்கிறவங்கள வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்லலை, ஆனால் இனிமேல் ஃப்ரெஷ் ரெக்ரூட்மெண்ட் அதிகமாக பண்ணாதீங்க அப்படின்றது தான் நம்மளோட கொள்கை. அப்போ எப்படிங்க பஸ் ஓட்டுறது, எல்லா பஸ்ஸையும் வந்து தனியார்கிட்ட கொடுத்துட்றதா, கவர்மெண்ட் காசு வாங்கி அப்படின்னு? அப்படி இல்லைங்க, இங்கே தான் இருக்குது ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா அப்படின்னு. இது வந்து பொருளாதார புலிகளுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தெரியாது, நம்மளை மாதிரி பொருளாதார எலி மூஞ்சூர் இந்த மாதிரி அடிமட்டத்தில் இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரியான யோசனையெல்லாம் வருது. என்ன பண்ணுறது, 1,000 பஸ் அப்படின்றத 5-5 பஸ்ஸை ஒரு குரூப் பார்க்குங்க, 200 குரூப், ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் 2 டிரைவர் 2 கண்டக்டர், அதாவது ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் மட்டும் இந்த பஸ்ஸு இயங்குவதாக வச்சுக்கும். இந்த 5 பஸ் அப்படின்னும் போது மொத்தம் 20 கண்டக்டர் டிரைவர் தேவைப்படும், அவங்களுக்கு வந்து லீவு அந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒரு 6 கண்டக்டர் டிரைவர் அப்படின்னு கூட நீங்கள் ஸ்பேரில் வச்சுக்கலாம். இளைஞர்கள் படித்தவர்கள் இவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற பணத்தை, அரசு தரப்புலேருந்து முதலீடு பண்ண போகிற பணத்தை அவங்களுக்கு வந்து கடனாக கொடுத்து, இந்தாங்கப்பா இது வந்து உங்களுடைய சொத்து, நீங்கள் இந்த பஸ்ஸை ஓட்டணும், இதிலிருந்து உங்கள் சம்பாத்தியம் வரணும், அண்ட் இந்த மூலதனம் நாங்கள் போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் எங்களுக்கு திருப்பி கட்டணும். இந்த 1,000 பஸ்களை வாங்கி மறுபடியும் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேயும் நீங்கள் போட்டிங்கன்னா மறுபடியும் டிரைவர்கள் கண்டக்டர்கள் அப்படின்னு தொழிலாளிகளை தான் நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க. இளைஞர்கள் படித்தவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு இதை கடன் மாதிரி கொடுத்து இந்த 5-5 பஸ்ஸு நீங்கள் வச்சு ஓட்டுங்கப்பா அப்படின்னீங்கன்னா அவங்கள முதலாளிகளாக நீங்கள் உருவாக்குறீங்க, அவங்க வெறும் தொழிலாளிகள் இல்லை. நாளைக்கு லாபம் அதிகரிக்கும் போது அவங்களுடைய
பஸ்ஸுகளுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும். அப்போது அவங்க பெருமுதலாளிகள் ரொம்ப பெரிய முதலாளிகள்னு சொல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாங்க முன்னேற முடியும். இது என்ன தமிழ் சினிமாவா? ஒரு பஸ்ஸு இந்த டெப்போலேருந்து அந்த டெப்போ போட்டு வரதுக்குள்ள கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு. இப்படி பண்ணிங்கன்னா அரசாங்கத்துக்கு முதல்ல இந்த டிரான்ஸ்போர்ட்லேருந்து வர நஷ்டம் குறையும், அடுத்தது அரசு ஊழியர் சம்பளம் இதில் போகிற காசு குறையும், அதே மாதிரி போட்ட மூலதனமும் திரும்பி வரப்போகுது. ஏன்னா நீங்கள் பஸ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஒன்ஸ் முதலாளின்னு அவர் அந்த சீட்டில் உக்காந்தாச்சுன்னா அது டிரைவர் சீட்டாக இருக்கட்டும் கண்டக்டர் சீட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய பஸ் அது. அப்போ அவங்களுடைய குறிக்கோள் என்னவாக இருக்கும்? இதை இன்னும் 10 பஸ் ஆக்கணும், 15 பஸ் ஆக்கணும், ஆளுக்கு ஒரு பஸ்ஸுன்ற கணக்கில் இதை நம்ம உருவாக்கணும். அதுக்காக அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கணும், அந்த உத்வேகம் வருமா இல்லையா? ஸோ எல்லா விதத்திலையும் இது அரசாங்கத்துக்கும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய திட்டம், பொதுமக்கள் அதாவது படித்த இளைஞர்களுக்கும் ஒரு வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். ஓப்பனாகவே சொல்கிறேன், ஒவ்வொரு 5 பஸ்ஸுக்கும் செலக்ட் பண்ணும்போது நம்ம கட்சிக்காரங்க தெரிஞ்சவங்க வேண்டியவங்க அப்படின்னே கொடுத்துட்டு போங்க, நம்ம கட்சிக்கார பயிலோடு வளர்ந்துட்டு போட்டோமே, இதுக்கு மேலே என்னங்க நான் சொல்ல முடியும்? அடுத்ததான் அந்த அரசுக்கு சொந்தமான நிலங்கள் பற்றின ஒரு டேட்டாபேஸ் உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உருவாக்கி என்ன பண்ண போகிறாங்க? இப்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரெக்கார்டில் கிடைச்ச தகவல் படி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1.92 லட்சம் ஏக்கர் புறம்போக்கு நிலம் இருக்கிறதா ஒரு தகவல் சொல்லுதுங்க. இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம? உருப்படியாக ஏதாவது பண்ணாதானுங்க. இப்போ நீங்கள் அந்த டேட்டா மட்டும் கலெக்ட் பண்ணி இதை பார்த்து டேட்டா பேஸில் நாங்கள் வச்சுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து என்ன வந்துட்டு போகுது? நான் சிம்பிளாக ஒரு யோசனை சொல்லவா? இதில் பாதி எடுத்துக்கங்க, சரி தோராயமாக ஒரு 1 லட்சம் ஏக்கர், அதை வந்து 2 ஏக்கர் ஒரு யூனிட்டாக பிரிங்க, அப்போ மொத்தம் 50,000 யூனிட்டு. இன்றைக்கி வந்து ஐடி படித்த என்ஜினியர்லாம் அவங்க வேலையை விட்டுட்டு விவசாயத்துக்கு திரும்பி வராங்க அப்படின்றத பெருமையாக பல ஊடகங்களில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அவங்க ஐடி என்ஜினியராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 8வது படித்தவங்க இல்லை 10வது படித்தவங்க இல்லை வெறுமனை எழுத படிக்க தெரிஞ்சவங்க, உழைக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கவங்க, ஒவ்வொரு 2 ஏக்கர் அந்த ஒரு யூனிட்டுக்கும் ஒரு 10 பேரை பிடிங்க, அந்த இடத்துக்கு வேலி போட்டு கொடுக்கறது, அதுக்கப்புறம் அங்கே வந்து ஆரம்பக்கட்ட வேலைகள் அதை பண்ணுவதற்கான செலவு, இதெல்லாம் அரசாங்கம் கடனாக கொடுக்கட்டும் இல்லை பாதி மானியமாக கொடுக்கட்டும். ஒருங்கிணைந்த பண்ணை, அந்த பண்ணைகளில் பார்த்திங்கன்னா ஆடுகள் மாடுகள் கோழி வாத்து இதெல்லாம் இருக்கணும், தீவனப்பயிர்கள் இருக்கணும், அதுக்கப்புறமா ஒரு சில மரங்கள் இருக்கணும். இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணைகள் உருவாக்கும் போது ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் அது வரைக்கும் தான் வந்து அரசாங்கம் அவங்களுக்கு வந்து மானியம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதுக்கப்புறமா அதிலிருந்து வருகிற வருமானமே அந்த 10 பேருக்கு போதுமானதாக இருக்கும். முக்கியமாக அரசு தேவைகள் இந்த சத்துணவுக்கு தேவையான பால் முட்டை இதெல்லாம் இவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். சார் அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி 50,000 யூனிட்லேயும் ஆடு மாடு முட்டைன்னு வளர்த்தா ஏகப்பட்டமாக வந்துடுமே, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா எல்லாமே இந்த மாதிரி ஆடு மாடு வளர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு சில இடங்களில் மூங்கில் வளர்க்கலாம். இன்றைக்கி வந்து வெளிநாடுகளில் இந்த பாக்கு மட்டை தட்டு அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்குது. ஏன்னா என்விரான்மெண்ட் கான்ஷியஸ் அப்படின்றது நம்மளை விட அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு அவென்யூஸ் இல்லை, அங்கே இந்த மாதிரி பார்க்க மட்டையெல்லாம் கிடையாது, அதில் தட்டு பண்ணி யாரும் கொடுக்கறதும் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் கிடைச்சதுன்னா அள்ளிக்கிறாங்க அவங்க. அவங்களுடைய டிமாண்டை நம்மளால் மீட் பண்ண முடியலை, இதுதான் வந்து ஃபேக்ட். ஸோ அந்த மாதிரி பாக்கு மரங்கள் அந்த பாக்கு மட்டைகள் அதிலேருந்து தட்டு பண்ணுறதுக்காக வளர்க்கலாம். தென்னை மட்டைகள் அப்புறம் அந்த கொட்டாங்கச்சி இதில் வந்து எத்தனையோ சாமான்கள் பண்ணுறோம், அதுக்கும் வெளிநாடுகளில் ஏராளமான டிமாண்ட் இருக்குது. இந்த மாதிரி எது இதெல்லாம் வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பார்த்து நம்ம அங்கே தயாரித்தோம் அப்படின்னா அதுக்கு வேல்யூ அதிகம். சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு இளநீரை பேக் பண்ணி அனுப்புறதுக்கும் அந்த கொட்டாங்குச்சியில் வேல்யூ அடிஷனாக அது ஒரு கரண்டியாவோ இல்லை ஒரு கப்பன் சாசராகவோ பண்ணி அனுப்பும்போது பல மடங்கு அதனோட மதிப்பு கூடுகிறது. அதுவும் ஏற்றுமதி அப்படின்றதுனால ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு எக்ஸ்ட்ரா வருது. இது நாட்டுக்கும் ஒரு பெரிய திட்டம், மக்களுக்கும் வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய திட்டம். இந்த மாதிரி மைக்ரோ லெவலில் யோசிக்கணுங்க. வெறும் டேட்டாபேஸ் மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். இந்த மாதிரி புதுசு புதுசாக யோசித்து திட்டங்களை கொண்டு வந்தால் தான் இது புதுமையான பட்ஜெட் அப்படின்னு சொல்லாமே தவிர, நாங்கள் வந்து இந்த துறைக்கு இவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம், அந்த துறைக்கு போன தடவையை விட இந்த தடவை இவ்வளோ அதிகமாக ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் இப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து கிரவுண்ட் லெவலில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம இன்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? இன்றைக்கி வந்து நெசவாளர்களுக்காக நாங்கள் 500 கோடி ஒதுக்கியிருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்,
அப்படின்னு ஒரு நிதியமைச்சர் சொல்கிறாரு. அடுத்த வருஷம் வர என்ன சொல்வார், நாங்கள் வந்து 600 கோடி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்வாரு. இந்த 500 கோடி 600 கோடி ஆகிருக்கு, ஆனால் கிரவுண்ட் லெவலில் நெசவாளர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் அது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஒன்றுமே தெரியாது. அரசாங்கம் ஒதுக்குற தொகையும் அங்கே கடைசியில் போய் ரீச் ஆகிற தொகைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அந்த வித்தியாசத்தை களையணும், அது நீக்காமல் நாங்கள் இவ்வளோ கோடி ஒதுக்கினோம் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அன்றைக்கி ஹெட்லைனில் பேசிக்கலாம், அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரத்தும் போது பேசலாம், நாங்கள் இத்தனை கோடி ஒதுக்கினோம், இத்தனை கோடி நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அங்கே கடைசியில் இருக்க மனுஷனோட வாழ்க்கை தரம் என்ன இன்க்ரீஸ் ஆச்சுன்னு கேட்டால் அதுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன அடி தயக்கத்துடன் எடுத்து வச்சுருக்காங்க, அதுதான் வந்து அந்த ஸ்மார்ட் மீட்டர் அப்படின்ற டார்கெட்டட் சப்சிடிக்கான ஒரு முயற்சி. மற்றபடி இது எல்லா பட்ஜெட்டை மாதிரியும் ஒரு பட்ஜெட், அவ்வளோதான். எந்த பட்ஜெட்டும் வந்து ஒரு புதுமையான பட்ஜெட்னோ புரட்சிகரமான பட்ஜெட்னோ இல்லை சொதப்பல் பட்ஜெட்னோ எதுவுமே சொல்ல முடியாது. வர வருமானத்தை எப்படி செலவு பண்ண போகிறோம், எங்கே கடன் வாங்க போகிறோம் அப்படின்ற விஷயம்தான் பட்ஜெட். அதனால் பட்ஜெட்னா அஹாஹாஹா அப்படின்னு குதிக்கிறதுக்கோ இல்லை ஐயோன்னு அழுகிறதுக்கோ எந்த விஷயமே கிடையாது. மாதம் மாதம் ஒரு குடும்பத் தலைவன் பட்ஜெட் போடுறான் இல்லையா, அதைத்தான் வருஷத்துக்கு ஒரு தடவை அரசாங்கத்தில் போடுறாங்க. அதனால் இதை வந்து அவ்வளோ ஒரு பெரிய விஷயமாக பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அன்லெஸ் உண்மையாகவே புதுமையான புரட்சிகரமான திட்டங்கள் அதில் இருக்கிற வரைக்கும், இனிமேலாவது அது வரும் அப்படின்னு நம்புவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. மீண்டும் மருத்துவர்களை சந்திப்போம். வணக்கம்.